பிதாவாகிய தேவனாலும் குமாரன் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நற்செய்தி வேளையில் சந்திப்பது மிக சந்தோஷம். இதனால் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கிருபை இறக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே, பரஞ்சோதியே, உலகத்துக்கு ஒளியே, உங்களை துதிக்கிற சோத்திரிக்க மகிமைப்படுத்துகிறோம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பிரசன மக்களை கடந்து வருவதாக உடைய வார்த்தையை அனுப்பி மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லிக்கிறோம். எல்லா ஜனங்களுக்கும் அன்றவரை மிகுந்த சந்தோஷத்தை தர முடிச்சிருக்கிறோம். அற்புத விடுதலை தர முடிச்சிருக்கிறோம். மறைத்து நீர் பேசும் எல்லா துதியும் கனமகிமையும் மக்கே சொல்லுகிறேன். இயேசு ராஜாவை நாமத்தில் சொல்லிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமே. கர்த்தர் மகிமையுண்டா இருப்பதாக. யோவான் சுவிசேஷம் 1:4 விதமாய் சொல்லுகிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. இன்றைய செய்தி தலைப்பு, தேவன் ஒளியாக இருக்கிறார். இன்றைய செய்தி தலைப்பு, தேவன் ஒளியாக இருக்கிறார். 1 யோவான் 1:5 வார்த்தை வாசிப்பேன் சொன்னால், தேவன் ஒளியாக இருக்கிறார், இறைவன் ஒளியாக இருக்கிறார், கடவுள் ஒளியாக இருக்கிறார், சர்வேஸ்வரன் ஒளியாக இருக்கிறார், சர்வ உலகில் தேவன் ஒளியாக இருக்கிறார், பரமபிதா ஒளியாக இருக்கிறார். வேதத்தில் அவருக்கு இன்னொரு பெயர் உண்டு, ஜோதிகளின் பிதா, ஃபாதர் ஆஃப் லைட்ஸ். ஜோதிகளின் பிதா என்றும் அவருக்கு பெயர் உண்டு, பரஞ்சோதி என்று சொல்வோம். 1 யோவான் 1:5 சொல்கிறது, தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரை கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷம் என்று அப்போஸ்தலர் சொன்னார். வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசு பூமியில் இருக்கும்போது சொன்னார், நான் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நல்ல செய்தி, இறைவன் ஒளியாக இருக்கிறார், கர்த்தர் ஒளியாக இருக்கிறார். இந்த ஒளியின் செய்தி உங்கள் வாழ்க்கையில் எல்லா இருளையும் மாற்றி உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கையில ஒளி வீச செய்யும். உங்கள் இருளெல்லாம் மாறும், உங்கள் துக்கம் என்கிற இருளாம் மாறும். வேதத்தில் வாசிக்கிறோம், யோவான் சுவிசேஷம் 1:5, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. கர்த்தருக்கு மகிமையுண்டா இருப்பதாக. தேவன் ஒளியாக இருக்கிறார், அந்த ஒளியை மறைக்கத்தக்கதான இருள் உலகத்தில் இல்லை. வானத்திலும் பூமியிலும் பாதாளத்திலும் இல்லை. வானத்திலும் பூமியிலும் சர்வாதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் நாமம், அந்த இயேசுங்கிற நாமமே ஒளியாக இருக்கிறார். இது கேட்கும் போதே உங்கள் வீட்டில் ஒளி வீசும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எவைகள்லாம் இருளாக இருக்கிறதோ அவையில் மாறுவதை பார்ப்பீர்கள். தேவன் அந்த செய்தி மூலமாக இவங்க சந்தித்துக் கொண்டிருக்கிறார். யோவான் சுவிசேஷத்தில் 1:9 சொல்லுகிறது, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, ட்ரூ லைட், மெய்யான ஒளியாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து, மெய்யான ஒளியாக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளியாக இருக்கிறார். சில பொய்யான ஒளியை நம்புவார்கள், மாயான ஒளி. இந்த மானானது சில சமயம் காணல் நேரை தேடி போய் கிடைக்காமல் போகும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் வேலை தேடி வேலை கிடையாமல் போன ஒரு இருள், உங்கள் மனதில் கவலை என்கிற இருள் இருக்கலாம். ஏதோ ஒரு துன்பத்தினாலே ஒரு மனதில் வேதனைப்படுத்தி உங்கள் மனம் திறந்து துக்கம் மாறி இருக்கலாம். உங்கள் துக்கம் ஒரு இருளை போல காணப்படலாம், எந்த வழியும் தெரியாத நிலையை காணப்படலாம். எந்தெந்த சூழ்நிலைகள், வியாதிகள், போராட்டங்கள், மனுஷ பயங்கள், சத்துண பயங்கள், ஏதோ ஒரு வியாதி உங்களுக்கு இருளை போல கொண்டு, மரண பயம், எந்த பயம் என்பது எல்லாம் இருள் தான். அருமையான தேவப்பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில எல்லாம் இருளை கட்ட மாற்றுவார். குடும்பத்தில் சமாதானமே இல்லை, ஒரு இருள், சந்தோஷம் இல்லாத ஒரு இருள். ஆண்டவர்கள் சமாதி தருவார். இயேசு சொன்னார், உங்களுக்கு சமாதானம் சொன்னார், உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும் வேண்டிதான். அவர் சிலுவையிலே உங்கள் துக்கத்தை எல்லாம் சிலுவையிலே சுமந்தார். இந்த அருமையான தேவப்பிள்ளையே, இந்த செய்தியை கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில என்னென்ன பகுதியெல்லாம் இருக்குது, என் வாழ்க்கை இருளாக இருக்கிறதே, எதிர்காலம் இல்லையே, குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை, குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு இருள் இருக்கிறது, இந்த செய்தி மூலமாக உங்கள் குடும்பத்தை அழைக்கலுக்கு இருள் விலகி போகும், இயேசு ஒளியாக வருவார். உங்கள் குடும்பத்தை அணைத்து ஆசீர்வத்து உங்களை மகிழ செய்வார். உங்கள் என் பிள்ளை வாழ்க்கையில் ஒரே ஒரே வெளிச்சம், அவன் வாழ்க்கை வெளிச்சமே இல்லையே, இருளாக இருக்கிறானே, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கான்னு நினைக்கலாம். அந்த வாழ்க்கையில் இருளையும் மாற்றக்கூடிய வல்லமை இயேசுக்கு உண்டு. வேதத்தில் ஒரு வசனம் தெளிவாக சொல்கிறது, யோவான் சுவிசேஷம் 1:9, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும், அப்படின்னா கல்வனுக்கு அருள் செய்த அருள்நாதர் இயேசு, எந்த மனுஷனையும், எப்படிப்பட்ட பாவியையும்
பரிசுத்தமாக்கி அவன் வாழ்க்கையை ஒளி நிறைந்த வாழ்க்கையை கொடுக்க இயேசு உண்மையில் உராக இருக்கிறார். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அந்த ஒளி. என் பிள்ளை திறந்த மாட்டேங்கிறான், என் பிள்ளை வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லாமல் வேலை இல்லாமல் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறான். என் அருமையான பெற்றோர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, அந்த பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மகனுக்குள்ளே இந்த இயேசு ஒளியாக இருக்கும்போது அவன் வாழ்க்கை மாறும். இருளான வாழ்க்கை மாறி ஒளி நிறைந்த வாழ்க்கையை மாற்றிவிட தேவனால் முடியும். இது எனக்கு மிகுந்த ஒரு சந்தோஷமான வார்த்தை. உலகத்தில் எந்த மனுஷனையும், எந்த மாபாவையும், எந்த கொலைகாரனையும், எந்த கல்வனையும், எந்த மாபாவையும் மன்னித்து ரட்சிக்கிற ஒரு தெய்வம் இயேசு. அவர் சிலுவையிலே உங்களுக்காக எனக்கு அது ரத்தம் சிந்திருக்கிறார். அந்த ரத்தம் உங்கள் மேலே விழுந்து உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வரும். ஆதியாக ஒன்றாம் அதிகாரத்தில் பார்க்கும், ஒன்றாம் தேவன் ஆதியில் தேவமானதை செற்றித்தார். ஆனால் வேதம் சொல்கிறது அல்லது செற்றித்த ஆண்ட வேதத்தில் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் சொல்கிறது, வேதம் இந்த மாதிரி சொல்கிறது, பூமியானது ஒழுங்கினமையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தினால் இருள் இருந்தது, தேவாவியம் ஜலத்தினை அசைவாடி கொண்டிருந்தார். எல்லாருமே அவர்களே, ஒழுங்கின்மை, வெறுமை, இருள், இது மாதிரி நிலைமைய வாழ்க்கையை வெறுமையாக இருக்கிறேன், எல்லாம் இருக்கு வெறுமையான ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமாக சொல்கிறதுக்கு என்னமே இல்லை அப்படி நினைத்து கொண்டிருக்கலாம். ரெண்டாவது ஆழத்தின் மேல் பாருங்கள், இருள் இருந்துச்சு, ஒழுங்கின்மை, வெறுமை, இருள், இருள் இருந்த வாழ்க்கை காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு சந்தோஷமாக செய்தி, இந்த செய்தியை கேட்கும்போது தேவாவியன் ஆதியிலேயே அசைவாடி கொண்டிருந்தவர், முழு உலகத்துக்குமே ஒளியை கொண்டிருந்தவர், முழு உலகத்தினுக்கும் ஜோதிமயமான தேவன் உங்கள் வீட்டில் இருளை மாற்றம் வல்லவராக இருக்கிறார். முழு உலகத்துக்குமே ஒளி இருள் இருந்தது, முழு உலகத்திலே ஒளிங்கின்மை இருந்தது, முழு உலகத்திலும் வெறுமை இருந்தது, கர்த்தர் அதை அப்படியே வைத்து விடவில்லை. நான் என் வாழ்க்கை எப்படி தான் இருக்கும், நீ என் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல நான் சொல்லட்டுமா? அருமையான அருமையான ஆத்துமாவே, உனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உன்னை படைத்த தெய்வம், உனக்கு நம்பிக்கையாக இருந்து உனக்காக உயிரை கொடுத்த ஆண்டவர் ஒரு ஒளி நிறந்த வாழ்க்கையை தருவார். எப்படி திருமணமும் ஆகலை, அவ்வளோதான். அந்த வாழ்க்கை, அந்த கவலையை மாற்றி உங்கள் வாழ்க்கை, உங்கள் மகளை வாழ்க்கையை மலரச்சிவார். இயேசு துக்கத்தை மாற்றிதான் வந்தார். இயேசு கஷ்டம் கொடுக்க தேவன் இல்லை. இயேசு பாவத்தை வாங்கி கொண்டார், சாபம் மிகுந்த இருளை வாங்கி கொண்டார், என்னோட நோய்களை வாங்கி கொண்டார், வியாதிகளை வாங்கி கொண்டார். கடன் பாரம் நெருக்கப்படுகிறது. ஐயோ, நான் நெருக்கப்படுகிறேன் என்று கதறுகிறீர்களோ, நான் சொல்லட்டுமா? இது வலி இல்லை என்று சொல்கிறீர்களோ, நான் சொல்கிறேன், ஒளி பிறக்கும், ஒளி பிறக்கும், ஒளி பிறந்தால் வலியும் பிறக்கும். இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளியாக இருக்கிறார். இந்த செய்தி உங்கள் வாழ்க்கை இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளியாக இருக்கிறான்னு சொல்லும்போதே உங்கள் வாழ்க்கை ஒளி பிரகாசிக்கும். முழு உலகத்துக்கும் ஒளியை கொடுத்தவர், முழு உலகத்தையும் வெறுமையை மாற்றினவர், முழு உலகத்தை இருளை மாற்றி சந்தோஷத்தை கொடுத்த அதே தெய்வம் இந்த வேலை செய்தி மூலமாக உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 5:14 சொல்கிறது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலைமேற்கு பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி சபைக்கும் சமுதாயத்துக்கும் தேசத்துக்கும் தேசங்களுக்கும் மாற்றத்தை வந்துடுறார். உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிச்சிடும். அதுவே உங்கள் வாழ்க்கையில் இருள் மறைந்து வெளிச்சமான ஒரு வாழ்க்கை அமையும். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, 1 தீமோத்தேயு 6:16 வேதம் சொல்லுது, 16 இந்த மாதிரி சொல்லுகிறது, ஒருவராய் சாவமை உள்ளவரும், ஒருவராய் சாவமை உள்ளவரும், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் ஒருவரும் கண்ணீராதவரும் காணக்கூடாதமாக இருக்கிறோம், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமை, ஒருவராய் சாவாமை உள்ளவரும், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவருக்கே அவருக்கே கனமும் நித்திய வலிமையும் உண்டாயிருப்பதாக. இப்படிப்பட்ட தேவன் உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில வெளிச்சத்தை தந்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி கண்ணீரை களிப்பாக மாற்றி வியாதியை ஆரோக்கியம் மாற்றி மரணபயத்தை நீக்கி ஜீவனை கூட்டி கொடுத்து இம்மைக்குரிய ஆசீர்வாதம் மறுமைக்குரிய ஆசீர்வாதம் தரவல்லவராக அவருக்கு எல்லாமையும் உண்டாகட்டும். வேதத்திலே வாசிக்கிறோம், 17 உலகத்திலே ஐசுமராகி இருமாப்பான சிந்தலாகிறாங்களும் நிலையற்ற ஐசுவத்து மேல் நம்பிக்கை வைக்காமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலமான நன்மைகளையும் நமக்கு சம்பரமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை இருக்கவும் சொல்லுவோம். இந்த உலகத்து தேவையான மனிதனாய் பிறந்த உங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளும் தேவன் பரமபீதை தர வல்லவராக இருக்கிறார். வேதத்திலே பரமண்டல ஜெபம் சொல்லுவோம், அன்றென்று வேண்டிய ஆகத்தை தாரும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையான வேலையும் ஆசீர்வாதங்களையும் உங்கள் தேவை நன்மைகளையும் எல்லா இகபர நன்மைகளை கொடுக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். இயேசு இருக்கிற இடத்துல வெளிச்சம் உண்டு மட்டுமில்லை, சந்தோஷம் இருக்கும். ஆகவே கலங்காதீர்கள், ஒரு சம்பரமாய் கொடுக்க தேவனத்தில் நம்பிக்கையாக இருக்கும். இயேசுவை நம்புங்கள், எல்லா சூழ்நிலையும் அவரையே நம்புங்கள், அவரையே நோக்கி பாருங்கள். வேதத்தில் ஒரு ரசம் இருக்கிறது, அவர்கள்
அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். நாம் இந்த செய்தி கேட்கும்போது நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நீங்கள் எத்தனையோ மனிதன் நோக்கி பார்த்தீர்கள், ஒருவேளை தோல்வி அடைந்திருக்கலாம், அல்லது வெட்கப்பட்டு போயிருக்கலாம், அல்லது உங்கள் காரியங்கள் நிறைவேறாமல் போயிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கு இந்த செய்தி மூலமாக நான் இயேசுவை மட்டும் நோக்கி பார்ப்பேன், என் தேவைகளுக்காக, இல்லை பிரச்சனைகளுக்காக, என் கண்ணீர் மாதிரிக்கு நான் இயேசுவை நோக்கி பார்ப்பேன், இயேசு முகத்தை நான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு அவர் சமூகத்தை உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்களாம், அவர் நோக்கி ஜெபிப்பீர்களாம். அப்படியானால் இயேசு இறங்கி வந்து உங்களை பிரகாசிக்க செய்வார். எதிர்த்து சொல்லப்பட்ட அவர்கள் அவர் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். பிரகாசம் அடைந்த அருமையான வாக்குத்தம் பாருங்க, உங்கள் வாழ்க்கை பிரகாசம் அடையும் அருமையானவர்களே, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை பிரகாசம் அடையும், உங்கள் தொழில் பிரகாசிக்கும். அருமையான ஊழியக்காரனை, அன்பையான சகோதர சகோதரியை, உங்கள் ஊழியம் பிரகாசிக்கும். ஏசாயா 60 சொல்லுகிற எழும்பி பிரகாசியுங்கள், உங்கள் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை உங்கள் மேலே உதிக்கிறது. உங்கள் ஏறப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா, கர்த்தர் மகிமை உங்கள் மேலே இருக்கிறது. ஆமே, கர்த்தர் மகிமை உங்கள் மேலே இருக்கிறது. அருமையான தேவதாசனே, தேவ ஊழியரே, உங்களை எல்லா பிரயாசத்தை அறிந்திருக்கிறார், உங்கள் மேலே கர்த்தர் மகிமை இருக்கிறது, மறுபடியும் பிரகாசிப்பீர்கள். உதிக்கிற ஒளி இடத்திற்கு தான் ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஆகவே திருச்சபை ஜனங்களே, இதை கேட்குற சகல ஜனங்களும் ஒரு ஒளி உண்டாகட்டும், வழி திறக்கப்படட்டும் என்று நான் சொல்லிக்கிறேன். சோத்ரி. ஆகவே தேவன் ஒளியாக இருக்கிறார் என்ற செய்தி மூலமாக சந்திக்கிற சந்தோஷம் மறை சொல்லுகிறேன். அவர் வேதத்தில் யாக்கப்போ 1 சொல்லுது, எந்த நன்மையான இவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறதா. ஜோதிகளின் பிதா, ஃபாதர் ஆஃப் லைட்ஸ், எவரி குட்னஸ் கம்ஸ் ஃப்ரம் த ஃபாதர் ஆஃப் லைட்ஸ். இது கேட்குற அறிவான மகனே மகளே, உங்கள் வேண்டிய வேலைகள் நன்மைகள் எல்லாம் அவர்கிட்ட இறங்கி வரும். இகத்துக்கு இக வர நன்மைக்கு கலங்காதீர்கள். நான் வேதம் ஒரு சத்தியத்தை சொல்லுகிறது, முதலாவது தேவோட ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி சீத கிங்டம் ஆஃப் காட் அண்ட் ராஜ்யஸ் பாஸ்ட் எவரி திங் வில் பி ஆட் இன் யுவர் லைஃப். அவர் முகத்தை தேடுங்க, அவரோடு கூட ஐக்கியம் வைங்க, அவரோட உறவாடுங்க, அவரை துதிங்க, அவரை நேசிங்க, எல்லா நன்மையும் உங்களுக்கு தேடி வரும். நன்மையும் கிருபையும் நீ தேடி போக வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் மேய்ப்பராக இருந்தால் நீ தாழ்ச்சிட்டது இல்லை, நன்மையும் கிருபையும் உன்னை தேடி வரும்படி கர்த்தர் செய்வார், நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும்படிக்க செய்வார். உங்களுக்கு எதிராளிகளும் பெலிச வல்லமைகளும் பார்வன் வல்லமை உங்களை தொடராது. கர்த்தர் உங்களை மேய்ப்பராக இருக்கிறபடினாலே, அவருக்கு இங்கே உள்ளத்தில் இடம் கொடுத்தபடினாலே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்காது. நன்மையும் கிருபையும் உங்களை தேடி வரும்படி கர்த்தர் செய்வார். நீ எதிர்பார்க்க நன்மையில் அவர் அருளி செய்வார், உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஆத்மாவை கலங்க வேண்டாம், கலங்க வேண்டாம், கர்த்தத்தை மாட்டார். அவர் முகத்தை தேடிப்பாருங்க. விதத்தை சொல்ல போகிறோம், ஜெபம் பண்ணும்போது அந்தரங்கத்தில் உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு என்று விதத்தை பார்க்கிறோம். அவர் நோக்கி பார்த்து தனியாக ரகசியமாக அவரோட உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. அந்தரங்கத்தை ஜெபிக்கிற உங்களுக்கு இயேசு வெளியரங்கமாக இருப்பதை செய்து பார்ப்பீர்கள். உங்கள் முகங்கள் எத்தனை நேரம் அதிகமாக தனியாக ஜெபம் பண்ணியிருக்கீங்க, கண்ணீர் வடிச்சிருக்கீங்க, பாத்திரம்ல கூட கண்ணீர் வடிச்சிருக்கீங்க, உங்கள் கண்ணீர் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நிச்சயமாக அந்த கண்ணீருங்க ஈரலை மாற்றி உங்களுக்கு கழிவுறும்படி கர்த்தர் செய்வார். நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமான முடிவே இல்லையா, நான் முடிவை தேடி கொள்ளட்டுமா, ஒரு முடிவு தெரியல நான் தற்கொலை பண்ணிட்டுமா, செய்யாது, வேண்டாம். நீங்கள் வாழ்வதற்காகவே இயேசு மரித்திருக்கிறார். இயேசு 31 ஜீவனை கொடுத்தது, அன்பு மகனே அன்பு மகளே, உன்னை வாழ வைப்பதற்காகத்தான் தன் ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் மாற்றம் தருவார். உனக்கு ஒரு பிரேக் த்ரூ உண்டாகும், திருப்பு முனை உனக்கு உண்டாகும், ஒளி பிறக்கும் வழியில். வேதம் சொல்லுகிற நீதிமான பாதை பட்டவர்கள் பிரகாசிக்கிற சூழ்நிலை பிரகாசமாக இருக்கும், துன்மார்க்கன வழிதான் இருளாக இருக்கும். ஒருவேளை எந்த விதமான காரியம் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அதை விட்டு திரும்பி வாருங்கள், மனம் திரும்பி இயேசு நோக்கி வாருங்கள். ஆண்டவர் என்னை மன்னியும், ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி உங்கள் பலவீனத்தை அவரை சொல்லுங்கள். அவர் உங்கள் பலவீனத்தை கொடுத்து பரிதியாக உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் இந்த பாவம் அவர் கடந்து போனார், அவரது பாவம் இல்லாதவர், பரிசுத்தம் உள்ளவர், நீதிபரன் அவர். வேதம் சொல்லுகிற அவர் ஒளியாக இருக்கிறவர், இருளை இல்லை, எந்த இயர்லையும் மாற்ற வல்லமை, கொடி பாவம் சகல அருவறுப்பையும் மாற்ற இயேசுவ வாலி தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கிற இருளை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். உன் வாழ்க்கை பிரகாசிக்கும், மறுபடியும் ஷைன் ஃபார் த க்ளோரி. நீ நல்ல பாடுனீங்க, ஆடுனீங்க, துதிச்சிங்க, ஆண்ட மகிழப்படுத்தி. ஆனால் நான் இந்த நாளில் ஒரு மனச்சாட்சி உங்களை வேதனைப்படுத்துது, தேவசமத்தில் வராமல் ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள், மறுபடியும் திரும்பி வாருங்கள். இயேசு உங்களை மறுபடியும் பிரகாசிக்க செய்ய விரும்புகிறார். இந்த செய்தி மூலமாக வாய்ப்பை கத்த கொடுக்கிறார். இயேசு உங்களை மறக்கவில்லை, நினைவுகிறார். மறுதளித்த பேதுருவை ஆண்டவர் மறுபடியும் அணைத்துக் கொள்ளவில்லையா, உங்களை அணைத்துக் கொள்ள இயேசு சுத்தமாக இருக்கிறார். ஆகவே ஒளி உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்கட்டும், வழி திறக்கப்படட்டும். நாம் சிந்திக்கலாமா, எங்களை கிருபையும்
இறக்கம் உள்ள அன்பின் பரலோகத்து தகப்பனே, ஜோதிகளின் தகப்பனே, பரம பிதாவே, இந்த பரிசுத்த சன்னிதானத்தில் கலந்து கொள்கிறோம். இந்த செய்தி கேட்ட ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே உமது கருத்தை திறக்கணும் அப்பா. ஆண்டவரே உன் வாழ்க்கை பிரகாசிக்க செய்யும் ஒளி. ஆண்டவரே சொன்ன வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று ஆதி சொல்லவில்லையா? வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொல்லவில்லையா? வெறுமையை மாற்றவில்லையா? இருளை நீக்கவில்லையா? ஒளியை நீ கொடுக்கவில்லையா? சர்வலோகத்துக்கு ஒளியை கொடுத்த ஒளி மயமான தேவனே, அதரிசனமானவரே, ஜோதிகளின் பிதாவே, இந்த குடும்பத்திலே ஒளி பிரகாசிக்கட்டும். லெதர் பி லைட் என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா விதமான இருகளும், பாவத்தின் இருகளும், சாபத்தின் வல்லமைகளும், பிசாசின் கிரிகளும் இயேசுவின் நாமத்தினால் விலகி போவதாக. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் தெளிக்கிறேன். ஒவ்வொரு சகரமேலும் சகலும் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை தெளிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ஒவ்வொரு பிரச்சனை இயேசு ரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஒவ்வொரு மக்களை பிள்ளைகளை வாழ்க்கையிலே மன சமாதி கெடுத்து சந்தோஷத்தை கெடுத்து இருளுக்குள்ள வைத்திருக்க எல்லா கட்டுகளும் இயேசுவை நாமத்து உடைக்கப்படுவதாக. ஒவ்வொரு மைண்டையும் கட்டியிருக்க கட்டின் வல்லமைகள் இயேசுவை நாம் உடைவதாக. இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே இயேசப்பா எல்லாடைய குறைகளையும் பாவங்களையும் மன்னிப்பீராக. தன் பாவங்களை மறைக்கிற வாழ்வடைய மாட்டார். அவள் அறிக்கை செய்து விட்டு இறக்கம் பெறுவான் சொல்கிறேன். இந்த ஆண்டவரை என் பாவத்தை மன்னியும் என்று யாரெல்லாம் செபிக்கிறார்களோ மறுபடியும் இறக்கி ரத்தத்தை கழுவி சுத்திகரித்து அணைத்துக் கொள்ள வேணும் என்று செபிக்கிறேன். பின்மாற்றக்காரனை மன்னிப்பித்து மறுபடியும் அணைத்துக் கொள்ளும். ஆண்டவரை கெட்டக்குமான அணைத்துக் கொள்ளவில்லையா? ஆண்டவரை மறுதளித்து போனவர்கள் திரும்ப அணைத்துக் கொள்ளும். தேவரி பேதூர் அணைத்துக் கொள்ளவில்லையா? தேவனுடைய இறக்கமும் உருக்கமும் வெளிப்படுவதாக என்று சொல்லுகிறேன். கிறிஸ்துக்குள் மறுபடியும் ஊற்ற கட்டப்படுவார்களாக. ஆண்டவரை கர்த்தாவே, ஊழியத்தில் எனக்கு வெளிச்சமே இல்லை, என்ன ஒன்று செய்யுது என்ன செய்யுது தெரியல என்று கதறி கொண்டு தேவதாசனுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் பிரசன்னம் மேலே இறங்கி வரட்டும். எலும்பி பிரகாசி ஒளி வந்ததுன்னு சொல்லுகிறேன். கர்த்தர் மகிமை உதித்திருக்கிறக்கா நன்றி. தேவ மகிமை இறங்கட்டும் சுவாமி. எல்லா தடைகளும் ஊழியத்திற்கு மனச்சோர்வுகளும் விலகட்டமே சுவி நாமத்தினால. கௌராமா மரஹதியா ஸ்ரீகரவா கடனுங்கிற இருள் நாளை குடும்பம் முழுவதும் சஞ்சலப்பட்டு கொடுங்க. குடும்பங்கள் ஏசு கிறிஸ்து நாமத்தை அதே மாதிரி இருக்க குடும்பங்கள் ஒவ்வொருக்கான ஜெபிக்கிறேன். இந்த கடன், இந்த பாஞ்சு, இந்த பாரங்கள், நெருக்கங்கள், இருள் அப்படியே அமுத்தி கொண்டிருக்கிறது. தகப்பனே மனம் இறங்கி ஏசு கிறிஸ்து சிலுவை ரத்தத்தின் மல்லம் இந்த குடும்பத்தை இறங்கட்டும். எல்லா கடங்கிற சாபங்களும் முறிந்து போகட்டும். இதற்காக சிலுவையில் நீ மறித்தேன், கல்வாரி சிலையை முள்மடி சொல்லி மறித்தேன். மரத்தில் தூக்கப்பட்ட ஏவனும் சரிக்கப்பட்டு எழுதிக்கப்பட்டு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயபிரமான சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்டுக் கொண்ட பார்த்தின் வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால எல்லா பாரம்பரிய சாபங்கள் தங்கள் வாழ்க்கையில தம்முடைய பாவத்தினாலே அநீதியான வாழ்க்கையினால் தன்மார் எந்த காரியத்தினாலே சாபங்கள் வீட்டில் இருக்க அந்த சாபங்கள் இயேசுவ ரத்தத்தால் இயேசுவின் நாமத்தினால நீங்கட்டும் சுவாமி. இந்த வீட்டில் சாபத்துக்கு நீக்கி ஆசீர்வாதங்களை வரமுடிச்சு வைக்கிறோம். திருமண தடைகள் உடையட்டும். எத்தனையோ வரம் வந்து நின்று போட்டு பிள்ளைக்கு திருமணம் ஆகாதபடி இருள் காணப்படலாம். அந்த தடைகள் இயேசுவை நாமத்துக்கு உடைக்கப்படுவதாக ராஜா. மனிதன் தன்மையா இருப்பது நல்லதில்லை, அவனுடைய ஏற்றத்தினை உண்டாக்குவேன் சொன்னேன். அப்படிதான் இந்த வாலிப மகளுக்காக, இந்த வாலிப தம்பிக்காக சிந்திக்க வயதாகி கொண்டு பெற்றோர் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் திருமணமே வந்து வெளிச்சமும் இல்லை. எங்க பெண்ணுக்கு தெரியவில்லை, எங்க மாப்பிள்ளைகள் தெரியவில்லை. இந்த வரல கலங்கி கொண்டு பெற்றோருக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, குடும்பத்தை ஏற்படுத்தி குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கிய தேவனே, யாக்கோபி தேவனே, குடும்பங்களை ஏற்படுத்தி ஆசீர்வதிக்கிறது தான் உங்களுடைய இருதயத்தில் விருப்பம். ஆதியாகமம் 1:20 அதைத்தான் சொன்னீர். பழுகி பெருகுதல் சொன்னீர். உங்களுடைய உள்ள வெறுப்பு அந்த குடும்பத்தை இறங்கட்டும். திருமணம் ஆகாத தடைகள் பாவங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்போது உடைவதாக. அந்த கட்டுகள் விவாக தடைகள் உடைவதாக இயேசுவை நாமத்தினால. கலாத்தியம் 3:18 அந்த தட்டுகள் உடைவதாக. அந்த பிள்ளைகளுக்கு, அன்பு தங்கச்சிக்கு, அன்பு தம்பிக்கு ஏற்ற துணையை கொண்டு வருவீராக, ஏற்ற துணையை கொண்டு வருவீராக. ஆண்டவரே அவர் திருமணத்தை ஆசீர்வதிப்பார். காணாவூர் கல்யாணத்திலே உங்களுடைய பிரசனம் வந்தது போல இந்த குடும்பத்திலும் உங்கள் பிரசனம் வருவதாக இயேசுவை நாமத்தினால. அவள் பெற்றோருடைய பாகங்களை மாற்றி அவளை வாழ வைக்கும் அப்பா. அப்பா அதற்கு அதிக உபவாசித்திருக்காங்க, செபித்திருக்காங்க அப்பா. மனமிறங்கியா இருப்பதும் செய்யுமாண்டு வரேன். இயேசுவை நாமத்தை குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். தகப்பன இந்த சகோதர செய்கிற தொழிலுக்கான செபிக்கிறேன். தொழில் எவ்வளோ செஞ்சாலும் ஒரு வருமானமே இல்லைப்பா. எந்த வருமானம் தான் பொத்தல் பயிலப்பட்ட பணமாக இருக்குது. எல்லா சாபங்களையும் பண விஷயத்திலே, தொழில் விஷயத்திலே எல்லா பாவங்களும் சாபங்களும் நீங்கட்டவப்பா. சுமுத்திரான நிறைகள் நமக்கு பிரியம். தகப்பனை எந்த அறிந்து அறியாமல் செய்த பாவங்களை மன்னித்து இன்னொரு சாபத்தையும் நீக்கிவிட்டு கைகளின் பிரயாசத்தில் ஆண்டவரை நீ ஆறு அற்புதத்தை தரமும் சொல்லிக்கிறேன். உண்மையில் அவன் பரிபூரமான ஆசீர்வாதத்தை பெறுவான்னு சொன்னேன் ஐயா. உண்மையில்லாத காரணம் தயவை மன்னியும், தயவு செய்து இறங்கும். தகப்பனை கத்தாவே, எந்த விஷயத்தில் பாவங்கள் இருக்கிறதோ அது இருளாக மாறி நீங்கள் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த முட்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. கீழ்ப்படியாமை என்னென்ன காரணங்கள் வேதையாக இருக்கிறதோ நீங்கட்டும் சுவாமி. மனமிறங்கி மனமிறங்கி அந்த சவனை ஆசீர்வதித்துக் கொள்ளும். தகப்பனை அந்த சவரசி தொலை மறுபடியும் ஆசிரியத்தை உயிர்ப்பிக்கும். ஆண்டு ரெட்டிப்பான் நினைத்தாரோ 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்.
ஆண்டவரே சிலர் இந்த செய்திக்காக நிறைய ஆண்டவரை அவங்க வருமானம் எல்லாம் ஆண்டவர் தகப்பனை வெட்டுகளையும் பட்சித்து போயிட்டு இருக்குது. ஆண்டவரே கத்தாவே தகப்பனை சோத்திரம் அவங்க எவையெல்லாம் இழந்து போனார்களோ எல்லாம் ஆண்டவர் நஷ்டங்களையும் ஆண்டவர் மாற்றி அந்த சாவில் நீக்கி போட்டு லாபகரமாக அவங்க தொழில் செய்ய ஆசிரியம் வேலை இழந்தோருக்கு வேலையை தரப்படி செவிக்கிறேங்க தாவே. வேலையில ஆண்டவர் இழந்துவிடும் பயத்தை நீக்கி அந்த வேலையை உறுதிப்படுத்தி ஆசிரியர் குறிச்சு வைக்கிறேன். ப்ரொமோஷனுக்காக காத்துக்கொண்டு அன்பு செவனுக்காக சரிக்காக ஜெபிக்கிறேன். கீழாக்காமல் மேலாக்குவேன் வாழாக்காமல் தலையாக்குவேன்னு சொன்னது உண்டே. என் தகப்பனை அந்த மகனை உயர்த்தும் ஆண்டவரே தகப்பனை எளியவனை குப்பையில் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறதே. இந்த தந்தை அந்த தாழ்மையை தன்னை உயர்த்துகிற செவர தாழ்த்துற இந்த மகனை ஆசூரியம் இந்த மகனுக்கு உயர்வை தாரும். பல நாட்கள் வெயிட் பண்ணி கொண்டு ப்ரொமோஷனை காத்துக்கொண்டு இந்த செவர கண்ணீரை பாரும் ஆண்டவர். வேலையை ஆசூரியம் ப்ரொமோஷனை கொடும். வீட்டை கட்ட ஆரம்பித்தோ கட்ட பிரயாசங்கள் இடையில நின்று விட்டது என்று கலங்கி கொடுங்க. அந்த குடும்பத்தை கண்ணோக்கி பாரும். கர்த்தர் வீட்டை கட்டார எங்கள் கட்ட பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவலாகி காவலாக விழுத்து விருதான்னு சொன்னீங்களே. ஏசு கிறிஸ்து நாமத்தில் மனிதன் குடியிருப்பதற்கு ஆண்டவர் பூர்வமாக எல்லைகளை குறித்து வைத்திருக்கிறீரே. அப்புறம் அடைக்கலாம் குறிவுக்கு அடைக்கலமும் கர்த்தாவை தகலாங்கூருக்கு தங்குமிடமும் சன்னியாத உண்டு சொன்னால் இந்த குடும்பம் வாழ்வதற்கு இந்த பூமியில சொந்த வீடு வேண்டாமா தகப்பனை. மனம் இறங்கும். தடைகள் விலகட்டும். சாபங்கள் விலகட்டும். ஏசு கிறிஸ்து நாமத்தில் சொந்த வீடு உண்டாவதாகன்னு சொல்லுகிறேன். இல்லாததில் இருக்கிற போல் அழைக்கிற கர்த்தர் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒளியாகிய ஜோதிமயமான நம்முடைய பிரசன்னத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே என்னென்ன காரியங்கள்லாம் உங்கள் மன வாஞ்சியோடு இருக்கிறாங்களோ உங்கள் மன விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றுவீராங்க. முதிர் வயதோடு இருக்க அன்பு பெற்றோர்களுக்காக செபிக்கிறேன். அன்பு தாய்மார்களுக்காக பேப்பர்மார்களுக்காக செபிக்கிறேன். அவங்க சரீரத்துக்கு உபாதையினால வியாதியினால தகப்பனே அவங்க பயந்து கொண்டு வேதனை கொண்டு இருக்கிறாங்க. வியாதிகள் நீகட்டும். ஏசுக்கிற தலைமுறை குணமான வார்த்தையின் ஜீவன் இறங்குவதாகவியானவரே தகப்பன் இந்த முதிர் வயதில் அந்த ஒரு நாட்களுக்கு தக்கதாக அவன் பலன் இருக்கும்னு சொன்னீங்களே. உங்களோட ஜீவன் இறங்கட்டும் என்பது இயேசுவின் நாமத்தில். வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். கால் வலிக்கு விளைவுகள் நீங்கட்டும். அன்பு தகவல் தலைச்சுட்டு பிரஷர் நீங்கட்டும். சுகர் வியாதி விலகி போகட்டும். ஏசு கேன்சர் வியாதி விலகி போகட்டும் ஆண்டவரேன். ஆண்டவரே கொரோனாவில் பாதிக்கப்பட்ட சகோதர சொற்களை ஜெபிக்கிறேன். ஏசுவின் நாமத்தினாலே உங்களோட தலைமையின் வல்லமையினாலே அந்த வியாதியின் வல்லமை முறித்து போட்டு மக்கள் ஜீவனை காப்பாற்றுகிறாங்க. தகப்பனை அவர் ஜீவன் உண்டாக பரிபூரணமான வந்த தெய்வமே ஏசு கிறிஸ்து ஒப்பற்ற நாமத்தை ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தில் யாரோ வியாதிப்பட்டு வந்தவங்க முழு குடும்பமும் மன கஷ்டத்தோடு கவலையோடு அந்த மகன் பிழைப்பானா பிழைக்க மாட்டான்னு உதவியோடு இருளுக்கு அந்த குடும்பத்தை கண்ணோக்கிப்பார். இயேசு ஜீவனங்க இறங்குவதாக. மருத்துவமனையில் ஐசியூல இருந்தாலும் அந்த சவர் மேல அம்மா மேல அப்பா மேல ஜீவனம் இறங்கட்டும். அவர்கள் பிழைப்பார்களாக. அந்த வியாதியின் கட்டுகள் மரத்தின் கட்டுகள் முறிக்கப்படுவதாக. இந்த ஜீவன் இறங்கி ஓ ரபா ஷேகரபா அவருக்குள் ஜீவன் தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அது ஒளி பாயட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த ஒளி கதிர்கள் பிரகாசிக்கட்டும் ஆவியானவரே. இயேசுவின் ஜீவன் இறங்குவதாக. ஆண்டவரே கத்தாவே சில சவர்களை பார்க்கிறேன் தனிமையிலேயே போராடி கொண்டிருக்காங்கப்பா. இந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாமல் இருக்கிறான். இயேசுவை நாமத்து தனிமைங்கிற அந்த இருள் மறையட்டும். அந்த கட்டுகள் உடைக்கப்படட்டும். தகப்பனை தன் பெற்றோர்களும் சகஜமான பேசும்படியாக அந்த எதில் தோல்வி அடைந்த தோல்வி அவங்களை டிப்ரெஷனில் கொண்டு வருகிற தோல்வியின் கட்டுகள் உடைக்கப்படுகிறதுக்காக நன்றி. அவங்க மறுபடியும் எழும்பி பிரகாசித்து தன் கடமை செய்ய இந்த வாலிப மகனை சந்திக்கும். வாலிப மகனை சந்திக்கும். எந்த சில தவறான பழக்கத்துக்கு உட்பட்டவனா வெளியே வர முடியாமல் இருளுக்கு இருக்க கட்டுகள் உடைக்கப்படட்டும் இயேசுவை நாமத்தில். இந்த தம்பியை தங்கச்சி இந்த குடும்பத்தை விடுதலை செய்து குமாரன் உடையாக்கினால் நீங்கள் மெய்யாக விளையாபின்னு சொல்லி வார்த்தையில் வல்லமை இறங்கட்டும் இயேசுவை நாமத்தில். இந்த மகனுக்கு ரத்தம் சிந்திருக்கிறீர்கள். சீவனை கொடுத்திருக்கிற நினைத்து பாருமப்பா. இந்த மகனை அணைத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் இருள் விலகி போவதாக. உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாவதாக. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி யாருமே வாசம் பண்ணக்கூடாது. ஒளியிலே வாசப்பட கத்திர மகிமையின் பிரசன்னத்தினால அவர் கொடுக்க அன்பு சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சினால உங்கள் உள்ளங்களும் உங்கள் இல்லங்களும் நிரம்புவதாக. உங்கள் தொழில்கள் வளமாய் மாறுவதாக. உங்கள் விவசாயம் செழிப்பதாக. தகப்பனையை தேசத்துக்காக செபிக்கிறோம். எங்கள் தேசத்து மேல் இருக்க இருள் மறைமுடியா செபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் பொருளாதாரத்தை ஆசீர்வத்து. எங்கள் தேசத்தை ஆளுகிற கத்தாவே எங்கள் கத்தாவை அமைச்ச பெரும் மக்களை ஆசீர்வதிக்கும்னு செபிக்கிறோம். எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்குமாப்பா. எல்லா பெரிய தொழிலாளர்களையும் ஆசீர்வதிக்குமாப்பா. தகப்பனை அவங்க செய்த தொழிலை ஆசீர்வதிக்கும். எல்லா கல்வி அந்த கல்வி சாலையில் ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன தொழிற்சாலையில் ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் கரம் ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கும்படியாக செபிக்கிற நான் வரேன். தேசத்தில் எல்லா பொருளத்தையும் ஆசீர்வதியும். வேலை கத்தாவை எங்கள் வேலை இல்லாமல் நீக்கும். ஐயா பசி பட்டு நீக்கும். எங்கள் குடும்பம் எங்கள் இந்திய தேசம் இந்திய தேசமே பயப்படாதே. மகிழ்ந்து கலிகுரு கர்த்தர் பெரிய கரங்களுக்கு செய்வார் என்று இயேசுவை நாம் அதை சொல்லுகிறோம். எங்கள் தேசத்தை சமாதத்தோடும் சந்தோஷமும் மகிழ்ச்சி நடத்துவீராக. எங்கள் தேசத்தை ஆளுகிற மக்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் தேசத்தின் ஜனங்களை காப்பாற்றுவீராக. மழை கொடுப்பதற்காக சோத்திரம். ஆபத்தான மழை இல்லாமல் ஆசுவான மழை தந்து எங்களை ஆசீர்வதியும். வயல்கள் நிலங்கள் செழிக்கட்டும். அன்றைய நில கத்தாவே குளங்களும் கட்டாய குட்டைகளும் நிரம்பட்டும். தண்ணீர் வளத்தை நீர்வளத்தை கொடுப்பீராக. ஆபத்தான மழை இல்லாதபடி
ஆசுவன மலை தந்தலமணி ஜெபிக்கிறோம், அருள்மலை பெய்யட்டும், எல்லாமை துதியும் கனமையும் சொல்லுகிறேன், அற்புதத்தை செய்து நாமத்தை மகிழ்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். May God bless you.